வணக்கங்க. இன்னைக்கு நாம ஜவ்வாதுமலை டு பர்வதமலை ட்ரிப்ப பத்தி பார்க்க போறோம். ஜவ்வாதுமலைங்கிறது திருவண்ணாமலைக்கும் ஏலகிரி மலைக்கும் நடுவில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன். இந்த ஹில் ஸ்டேஷனை பற்றி பெருசாக அவ்வளோ யாரும் தெரியாது. இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஏன்னா ரொம்பலாம் ஃபேமஸ் ஆகலை இது. பட் உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் இது. சென்னையிலேருந்து 220 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி அன்றைக்கே மிட் நைட் ஜவ்வாதுமலை ரீச் ஆகிட்டோம். அங்கே ஒரு ரூமில் தங்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே உள்ள ஒரு ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் ஒரு அழகான ஸ்பாட் இருந்துச்சு, அங்கே லஞ்சை முடிச்சு ஈவினிங் பேக் டு ரூம் வந்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே பர்வதமலைக்கு போனோம். ஸோ இது தாங்க இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த ரெண்டு நாள் ரெண்டு மலைக்கு போனதை பற்றியும் அங்கே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நான் ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தாங்க இருக்கும், வெரி சாரி. அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விளாக். ஸோ எதா தப்பு இருந்தாலோ எதா பிழை இருந்தாலோ மன்னிச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். அந்த பீக் அதுக்கு தான் போறோம்னு பசங்க சொல்லிட்டு இருக்காங்க, தெரியல. ஸோ அதுதான் போறோம். சின்னது கற்பாது எதுவும் தெரியுது, ஐயா வரலா. திருவண்ணாமலை ரூட் பிடிச்சு திருவண்ணாமலையில இருந்து ஒரு செங்கம்னு ஒரு உள்ள ஊருக்குள்ள வந்து செங்கம்ல இருந்து ரைட் எடுத்து உள்ள வந்து பரமண்டல், அடுத்து பரமண்டல் ஊருக்குள்ள வந்து அந்த கிராமத்துக்குள்ள போகாம அதோட ஜவ்வாது மலை தொடர்ச்சி ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள வந்து இப்போ நாங்க வந்து மேல்பட்டுங்கிற ஊருக்கு ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ மேல்பட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமுட்டம் தான், அங்கே தான் வந்து காட்டேஜ் புக் பண்ணியிருக்கோம். அந்த ஷிப்பிங் கண்டெய்னரில் செய்யப்பட்ட ஒரு காட்டேஜ் அது, அங்கே தான் பெருமுட்டமில் தான் எங்களுக்கு வந்து புக் ஆகிருக்கு. ஸோ அவர் தான் இந்த ரூட்டு சொன்னார். எப்படி த்ரில்லிங்காக இருக்குது பாருங்கள் இந்த ரூட்டு. நம்ம நைட்டில் இப்போ எவ்வளோ டைம்டா, 3 மணிக்கு போயிட்டுருக்கோம், அதே தெரியல. ஆக்சுவலாக அப்படியே ஃபாகாக இருக்குது, ஒரே பனிமூட்டமாக இருக்குது. இந்த பையன் வேறு ஏதோ பயங்கரமான டெரர் பீஜெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது இங்கே தான் வந்திருக்கோம். என்னதுரா செங்கம்லேருந்து மேல்பட்டு உள்ளே வந்து அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து மலையேறி பெருமுட்டம் உள்ளே வந்திருக்கோம். என் கூட சூர்யா, பாலாஜி, சுந்தர், அப்புறம் ராஜேஷ் வந்திருக்காரு. அவர் அங்கே போயிருக்காரு. ஷிப்பிங் கண்டெய்னரில் செய்யப்பட்ட ஒரு செமையாக இருக்குங்க. இதான் நான் அங்கே தங்கியிருக்க காட்டேஜ். இது வந்து ஒரு இந்த ஷிப்பிங் கண்டெய்னர்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த கண்டெய்னரோட ஷீட்னால் செய்யப்பட்ட ஒரு ரூம்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லை, வெளியே பார்க்குறதுக்கு சுமாராக தான் இருக்குது, பட் உள்ளே நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு பெட்டு, நல்ல ஒரு க்ளீனான ஒரு பாத்ரூம் வித் ஹீட்டர், அப்புறம் தேவையான அமெனிட்டிஸ், அவ்வளோதானே. அதெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க.
ஸோ சர்வீஸும் நல்லாயிருக்கு. நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 மணிக்கு வந்தோம். ஸோ 3 மணிக்கு ஒரு கால் பண்ணோன்னு கால் ஒன்று ஞாபகம் வருது. இந்த ஏரியாவில் வந்து சுத்தமாக டவர் இல்லை, பிஎஸ்என்எல் இல்லை, ஏர்டெல் இல்லை. அஃப்கோர்ஸ் ஹில் ஸ்டேஷனில் வந்து ஏதோ சிக்னல் இருக்காது, இந்த டவரும் எடுக்காது. வந்துட்டு வந்த உடனே ஒரு 3 மணிக்கெலாம் வந்துட்டாங்க, ஆளுங்க வந்துட்டாங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு எங்களுக்கு நல்லா அரேஞ்ச் பண்ணி ரூம்ஸாக கொடுத்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜு. எனக்கு ஒரு 7 வாய்ஸ் மிமிக்ரி பண்ணணும்னு ஒரு ஆசை வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஹாய், பாத்ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கிளீனாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்றும் பட் 2K 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ அது அதிகமாக கம்மியான்னு தெரில எனக்கு. பெருமூட்டம்ல தான் இருக்காங்க. இந்த ஷிப்பிங் கண்டெய்னர் காட்டேஜ், இந்த காட்டேஜ் பேர் வந்து KVM காட்டேஜ். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் போடுறேன். ஜவாதி ஹில்ஸ் வர ஐடியா இருந்தால், இந்த காட்டேஜ் வேணும்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக இந்த பீமன் ஃபால்ஸுக்கு அப்படி இப்படின்னு பிடிச்சி 20 கிலோமீட்டர் நாங்கள். அப்புறம் பார்த்தா அது 30 போச்சு. 233 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 258 கிலோமீட்டர் வந்திருக்கு. அப்படி இப்படின்னு பிடிச்சி இங்கே தான் போர்டு காமிச்சிருக்காங்க. பட் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போட்டிருக்கு மேப்பில். இங்கே தான் இந்த ஜமுனா மருத்துவரில் தான் ஓரளவுக்கு எங்களால் கடைகள் பார்க்க முடியுது. தேடி வர ஒரு கார் வருது. ஸோ நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு லெஃப்ட் எடுத்து, சுத்தமாக டவர் இல்லைங்க, அது பயங்கரமான ஒரு பிரச்சனை. எங்கேயுமே டவர் இல்லை. ஜமுனா மருத்துவர், அதாவது நாங்கள் தங்கியிருந்த ஜவாது மலையில் இருக்க பெருமூட்டம் இடத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஊருக்குள்ளே வந்தால் தான் ஓரளவுக்கு இந்த கடையெல்லாம் பார்க்க முடியும். இங்கே தான் டவர் இருக்குது. இங்கே நம்ம அந்த பீமன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த போர்டு பார்த்தோம்ல, அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் ஒரு 600 மீட்டர்ஸ் வந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோம் ஒரு பார்க் பார்த்தோம். அந்த பார்க்கு கொஞ்சம் அப்படியே ரைட்டில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு போட்டிங் போகிற ஒரு லேக் ஒன்று இருக்குது. போட்டிங் போயிட்டுருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ போட்டிங் வெளிலாம் நாங்கள் பார்க்கல இன்னும். ஃபஸ்ட்டு சரி ஃபால்ஸ் போயிடலாமே சொல்லிட்டு இந்த ரூட் தான் போகிறோம். இங்கே வந்த உடனே செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது கார் பார்க்கிங்க்கா பைக் பார்க்கிங்கான்னு தெரில, பட் ஒருத்தருக்கு 10 ரூபா. ஸோ நாங்கள் 5 பேர் இங்கே போர்டு போட்டிருக்கு. ஸோ 5 பேர்னால 50 ரூபா வாங்கிட்டார். இங்கே அவரோட பாக்கெட் போட்டுக்கிட்டாரு. ஓகே, போயிட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 300-500 மீட்டர்ஸ் நடக்கணும் போல். இப்படி ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது, ரெண்டு பக்கத்தில் எங்கே எந்த பக்கம் வேணால் போகலாம் அப்படின்றாரு இவர். ஸோ பருவதமலை வந்து நாளைக்கு போகலாம். நீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டாயிட்டோம் பருவதமலைக்கு போயிட்டு வந்தா. ஸோ இங்கே கொஞ்சம் பக்கத்தில் நல்லா சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இது படுக்கிறதுக்கே 3.5 நாள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பீமன் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். சுமாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸு பிளாக்ஸ்லாம் பார்த்து படிச்சுட்டு தான் வரேன். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த தடையில் வந்து ரிசர்வ் ஆகிற மாதிரி கொஞ்சம் தேக்கி வச்சுருப்பாங்க தண்ணியை, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இருக்குது இங்கேயும்.
ஆனால் தண்ணி கொஞ்சம் சுமாராக தான் இருக்க மாதிரி இருக்குது. தண்ணி அவ்வளோவா ரொம்பலாம் ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை. ஸோ அவ்வளோதான், இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, லேடிஸ் வந்திருக்காங்க. ஏதாவது ட்ரெக்கிங்லாம் இல்லைங்க பெருசாக, இது சுமாராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் அந்த மாதிரி ரொம்ப வைல்டாக ரொம்ப கரடு முரடான பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தீங்கன்னா, திஸ் பிளேஸ் இஸ் நாட் ஃபார் யூ கைஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் வரலாம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். அந்த பார்க்குறீங்களே அந்த தண்ணியில் என்ஜாய் பண்ணலாம். அதுதான் கம்பேரிட்டிவ்லி தடாக்கும் நாகலாபுரமுக்கும் தலைக்கோணக்கும் பார்த்திங்கன்னா இது கிட்ட கூட வராது. ஓகே, சும்மா ஒரு சில் அவுட் பிளேஸ் கிளைமேட். அதுவும் இந்த சீசன் கொண்டா தாங்க தண்ணியும் இருக்கும். நீங்கள் டிசம்பர் போல் வந்தீங்கன்னா தான் தண்ணி இருக்கும் இல்லைங்களா. இப்போது இந்த ஃபால்ஸில் குளித்து முடிச்சிட்டோம். ராஜேஷ் அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. நாங்கள் வந்து சும்மா இந்த அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம்னு போயிட்டு வந்தேன். அந்த ஃபால்ஸோட டெப்த்து வந்து பார்க்கலாம், சும்மா இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க இங்கே. ஸோ அவங்க போய்ட்டு அது பார்த்து நல்லா சொல்லிட்டு போகிறோம். என்னதான் இந்த ஓகே இப்போ தெரியலையா, தெரியுதா இதா தெரியல. அந்த இடத்துல குளிச்சோம். சரி ஓகே, பாடே பயமா இருக்குடா. இன்னால் தான்டா அலோவ் பண்ணலாம் அவங்க. அவன் லெவல பத்து பைசா பெறாது பாத்தீங்களா. எப்படி பாத்தீங்களா, ரொம்ப பயமா இருக்கு நேரில் பாக்குறதுக்கு. இதனால தான் அவங்க அலோவ் பண்ண போல, பயங்கரமா இருக்கு. ஓகே, இப்போது வந்து நம்ம அந்த பெருமுட்டூர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இங்கே காரை பார்க் பண்ணிட்டு ஒரு 3:30 இருக்கும் மதியம். அப்படியே இந்த ஒரு ஸ்பாட் பார்த்தோம், சரி லஞ்ச் அப்படிங்கே முடிச்சிடலாம். இந்த பாசெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ முன்னாடி பசங்க போயிட்டுருக்காங்க. வாங்க சுந்தர், லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. சாப்பாடு லொகேஷனுக்கு வந்துட்டு பசங்க வந்து கேம்ப் ஃபயர் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு கேம்ப் ஃபயர் பண்ணியாச்சு. பசங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த லொகேஷன் வித் கேம்ப் ஃபயர். ஓகே, ஸோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் டு ரூம். கேம்ப் ஃபயர்லாம் போட்டு ஒரே அம்மங்களம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ டிஜேலாம் போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சு சாங் போட்டிருக்காரு. நம்மளோட புது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்துருக்காங்க. அவ்வளோதான்,
ஹாய் உடம்பெல்லாம் அப்படி தண்ணி வச்சு இது பண்ணிட்டு குளிச்சிட்டீங்களா வண்டி ஓட்டல கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடும் தெரியாது ஓகே ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கடா பருவதமலை தான் ஆக்சுவலாக நேற்று போகலான்னு சொல்லிட்டு பிளான் பட் நேற்று அந்த ஜவாதில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ்லாம் போயிட்டு ஆல்ரெடி பாடி டயர்ட் ஆயிடுச்சு மலை ஏற முடியுமா தெரில சரி பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாப் பருவதமலை நான் இப்போது பருவதமலைக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ இன்னும் ஒரு 10 to 15 minutes ரீச் ஆகிடும் அதோ அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த பீக் அதுக்கு தான் போகிறோன்னு பசங்க சொல்லிட்டு இருக்காங்க தெரில ஸோ ஓகே கார் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சின்ன ஏதோ ஒரு ஹோட்டல் புட்டி கடை மாதிரி இருக்குது இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரூமில் அந்த தங்கியிருந்த இடத்துல சாப்பிட்டோம் ஒரு 8:30 இப்போ லஞ்சு சாப்பிடணும் இல்லையா ஒரு ஸோ இதுதான் போகிற பாதை அப்படியே இந்த மாடு பக்கத்தில் பார்த்தீங்களா அது தாண்டி அப்படியே போனோம் அப்படியே போயிட்டு அந்த இருக்க பாருங்கள் பீக் அந்த பீக்குக்கு தான் போனோம் ஸோ அங்கே தான் சார் சிவன் இருக்கார் ட்ரெக்கிங் எவ்வளோ ரிஸ்கியாக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு தெரில பார்ப்போம் மாமியா பார்த்துட்டு ஒரு கும்பிடை போட்டுட்டு பட்டையை ஒன்று அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் பாய் பாருங்க பாயா என்னடா ஹாய் சொன்னியா ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுதான் இந்த பாதை ஆக்சுவலாக மாரியம்மன் கோயில் வழியாக அந்த மெயின் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் ரோடெலாம் மோசமாக இருக்கும் ட்ரை ஹில்ஸ் ஆமாது அங்கே வந்து கடைகள்லாம் எதுவும் இருக்காது அதே மாதிரி போகிறதுக்கும் ஒரு 3 hours 4 hours ஆகும் அப்படின்னாங்க இது கொஞ்சம் ஷார்ட்டாக போயிடலாமாம்மா கடையெல்லாம் நிறைய இருக்கும் கொஞ்சம் மரம் நிழலாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே பம்பு செட்டு சூப்பராக இருக்குது ஏய் அந்த வாட்டர் பாட்டில் எத்தனை சொன்னீங்களே தண்ணி பிடிக்க சொன்னீங்களா எதுக்கு நான் எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன்னு தெரியல ஓகே ஸோ கொஞ்ச நேரம் ஒரு என்னடா ஒரு 5 minutes வந்திருப்போம்மா வாக்கு 5 minutes அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு டென்சிட்டியாக இருந்தது அது வரைக்கும் அப்படியே அந்த ஒத்தடி பாதைக்குள்ளே வந்துட்டு இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பாருங்க நல்லா மலாடி வாரத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம் அதோ தெரியுது பாருங்க ஆறிவரே மல்லிகார்ஜுன் ஸ்ரீ பிரம்மராம்பிகை அந்த கோயிலுக்கு இப்படி போகணுமா அப்புறம் ரைட்டில் போனால் அந்த கோயில் வரும் ஸ்ட்ரைட்டாக போனால் பாலாஜி ரெண்டு பாதை போகுது எந்த பாதம் தெரியல ஆ இதுதான் இப்படி போட்டிருக்காரு ஓ ஓகே அப்படி ஒரு ரூட்டு போகுது அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒன்று போகுது ஓகே அந்த மலை வரத்தோட அந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே இது கொஞ்சம் வந்து பாதை வந்து கொஞ்சம் கரடு முட்டாக மாறணும்னு நினைக்கிறேன் அந்த பீஸ் எங்க ராஜேஷ் நிற்க கூடாது சரிங்க கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொன்னாங்க பசங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோங்க மூச்சு வாங்கிருச்சு புத்தா அதுன்னு பாம்புல இருக்காதுரா கரையா புத்து தான் அதுல ஆக்குபை பண்ணோம் பட் சொன்னதா பாருங்க
ஒண்ணும் இல்லை, நீ பேசிட்டு இருந்தால ஒட்டி கேட்டோம். வா. ஐயோ என்ன இது தடா. நாகலபுரம், துத்சாகர் ஃபால்ஸ், தலகோனா ஃபால்ஸ் இதெல்லாம் போயிட்டோம். அந்த ட்ரெக்கிங் விட ரொம்ப மோசமாக இருக்குங்க இது. நாகலாபுரம் தடாலாம் ஒன்றுமே இல்லை இதுக்கு. அதுக்காக வந்திருக்கோமா. ரெண்டு மணி நேரம் ஆகும், என்ன போவ? அதான் நான் சொன்னேன்ல, ஸோ ரெண்டு மணி நேரம். வாங்க சூர்யா, தலை என்ன எவ்வளோ நேரம் ஏறணும்? ஜஸ்ட் 2.5 ஃபாஸ்டா? பாதி ஏறி இருப்போமா? ஐயோ, போக போக கொஞ்சமாச்சும் ஈஸியாக இருக்கும். ஸ்டே தான் ஸ்டெப்ஸ் வரும், இல்லை கொஞ்சம் பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான், ஹார்டாக தான் இருக்குது, ஏறவே முடியலங்க. வழி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கடைக்கடையாக இருக்குது. தண்ணி பாட்டில்லாம் வச்சுருக்காங்க, பட் கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு வழியா ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருந்தத கொஞ்சம் கிட்டக்கு வந்துட்டு பாக்குறோம். ரொம்ப தூரத்தில் தெரிஞ்சது, இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் தெரியும். கொஞ்ச நேரம் இலை பாரு, சோடா குடிப்போம். அவர் இப்போ நம்மளுக்கு சொர்க்க மாதிரி தெரியல, அவர் பத்திருக்கிறது பத்திரோண்டா அந்த மாதிரி இருக்கு. இதுதாங்க அந்த ரெண்டாவது ரூட்டு. ஒன்று மாரியம்மன் கோயில் வழியாக வர்றது, அப்படி வந்துருந்தா இந்த பாதையில் தான் வந்திருப்போம், அந்த ரூட்டு தான் இது. இன்னொன்று நாங்கள் வந்த பாதை, கார் பார்க்கிங்லேருந்து வந்தோம் இல்லையா, அந்த ஆசிரமம் இட்லி கடை அங்கேருந்து வந்தால் இப்படி வரலாம். இந்த பாதை இது வந்து மாரியம்மன் கோயில் வழியாக வர்றது. ஸோ இங்கே தான் ஏதோ கைப்பிடிச்சி ஏற மாதிரி இந்த கைப்பிடிலாம் வச்சுருக்காங்க. ஆமாம், போட்டுலாம்ல இதை. என்னடா எப்படி உடச்சி வச்சுருக்கானுங்க. சின்ன வயசில் சபரிமலைக்கு அப்பா கூட போயிருக்கேன், 5 வருஷம் போயிருக்கேன். பெரிய பாதை தான் கூட்டிகிட்டு போவேன் இப்போது. அது கூட எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கரடு முரடாலாம் இல்லைங்க. டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கும், பட் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது அந்த பெரிய பாதை. இது ரொம்பவே ஹார்டாக இருக்குங்க இந்த பாதை. திருப்பதி ஏறும்போது கூட இவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை எங்களுக்கு. திருப்பதி ஏறுறோம்ல, இவ்வளோ நேரம்லாம் உட்காரல நம்ம, இவ்வளோ உட்காரல. ஸ்டெப்ஸு வயசாயிடுச்சோ. திருப்பதி விட இந்த மலைய பத்தி நான் கொஞ்சம் ஓவர் பில்டப் குடுக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்க வீடியோ பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு, பட் ஏறி பார்த்தா தாங்க தெரியும். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு விலாக். இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு ஸ்பாட்டு லொக்கேஷனு இன்னொன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம கவர் பண்ணி இந்த ட்ரிப்பை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி அதை நம்ம ப்ளாக் போடுறது நம்ம சேனலில். ஸோ ஆஸ் இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம், ஏதாவது பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. திரும்பி பார்த்தோன்னு ராஜேஷ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரைட் எடுத்து ரைட் பார்த்துருக்காரு, பார்த்து பக்குன்னு ஆயிடுச்சு அவருக்கு. அதான் என்னடா நான் இப்படி திரும்பி பார்த்தா பா, திடீர்னு இந்த ரூட்டில் வந்துட்டு அப்படி அப்ரூட்டாக இப்படி கட் பண்ணா பா. அட போடா மூணுன்னாங்க. வாவ், அங்கே வந்து கை காமிச்சு கை காமிச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ தான் போனோம், அங்கே போனோம். இங்கே பாருங்க ஃபைனலி அந்த கட்டப்பாற எப்படி போகுது, நான் படிக்கிட்டோம் பார்க்குறது இப்படி போகுது. அதுதான் ஏறணும். ஐயோ ஐயோ, ராஜேஷ் ஓகே. ஸோ நான் எப்படி ஏறணும்னு நினச்சேன், இந்த பாதையில் எப்படி போயிட்டு இறங்கும் போது இப்படி இறங்கணுமா? நாங்கள் செருப்பு போட்டு வந்தோம் இல்லையா, ஸோ செருப்பு ஷூஸ் எல்லாம் வந்து நீங்கள் வெஸ்ட் போடணுன்றாங்க. அப்போ தான் இதான் இந்த கடப்பாறை மலை, இதான் லாஸ்ட் ஸ்டிச் போல். ஸோ இதை பிடிச்சிட்டு ஏற வேண்டியது தான், கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும்ன்றாங்க. அப்படியா?
ஏன் கடபாரன்னா அந்த கடபார சொருகி இருக்காங்க பாருங்க நல்லா அதான் கடபார மலை எப்படிங்க ஏறுறது ஐயோ கேமராவை வேற பிடிச்சிக்கிட்டு இந்த வ்ளாகுக்கு எப்படி ரிஸ்க் எடுக்கணுமா ஃபோனை உள்ளே வச்சிடலாமா சரி கைஸ் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது நான் ஃபோனை உள்ளே வைக்க போகிறேன் ஆ ஃபோனை உள்ளே வச்சுட்டு சேஃபாக போகலாம் உங்களுக்கு காட்டில் தான் நினச்சேன் பட் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க பட் எனக்கு சேஃப்டி முக்கியம் ஸோ நான் ஃபோனை உள்ளே வச்சிடறேன் கஷ்டமா தெரியலடா உனக்கு டேய் சுந்தர் பாய் போடா மனுஷன் இல்லடா நீ அதான் பட் கண்டிப்பா லைஃப்ல ஒன்ஸ் மந்தே ஆகணும் ஹைட் பயம் இதெல்லாம் டேஞ்சர்ன்றவங்க வரக்கூடாது பட் கண்டிப்பாங்க லைஃப்ல ஒரு தடையாச்சும் வந்து இந்த பிளேஸ்க்கு சூப்பரான எஸ் ட்ரெக்கிங்னா என்ன சும்மா சாதாரணமா போறோமா வந்தோமான்னு இருக்கக்கூடாதுல ஏறி வந்தா முடிஞ்சிச்சுன்னு பாருங்க அப்பா அங்க போணுமா ரைட் ஏ முடிச்சிச்சு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சா டேய் இப்பதான்டா ரிஸ்க்ல வந்து ஒரு பத்துக்கு நான் எட்டு வந்து போனா இப்பதான் ஒன் வரும் லெவல் ஒன் இன்னும் ஒன்பது லெவல் இருக்கு முன்னாடி போறேன் ஓகே சுத்தமா சார்ஜ் இல்ல போன்ல எப்போ ஆஃப் ஆகணும்னு தெரியல மேபி விலாக இங்கே கட் பண்ணலாம் பண்ணலாம் ஏறு வரைக்கும் இருமே தெரியல அப்படி இல்ல பிடிக்கட்டா சோ இங்க இருந்து அப்படி போகாம எப்படி போறோம் நான் எத்தனை வீடியோ எடுத்திருக்கேன் தெரியல எப்படியும் ஒரு 20-30 வீடியோ எடுத்திருப்பேன் எடிட்டிங்ல சாக போறேன் எல்லாத்தையும் உட்காந்து ஒண்ணு ஒண்ணா டெய்லரிங் வேலை பார்க்கணும் இங்க ஓரளவு பரவாயில்லைங்க ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அவ்வளோ டேஞ்சரெல்லாம் இல்லை ஓகே மேல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு போல ஒன் இயரா கட்டிட்டு இருக்காங்களாமா இன்னும் முடிக்கல போல இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால இருந்து ஹோட்டல் இருக்கா போஸ்ட்போன் பண்ணாங்க எப்படிங்க இங்கேருந்து தூக்கிட்டே வந்து எப்படி அதுமாதிரி கட்டியிருப்பாங்க இதே வழிதானா ஓகே இதுனா எப்படி ஒரு மேலே கட்டுறதுக்கு ஒன்றரை ஆயிடும் கொஞ்சம் தூரம் இருக்கு ஆ சரி ரொம்ப தூரம் இருக்கு இல்லை அவ்வளோ தூரத்தில் வந்துட்டு மேடம் அதோடு தானே இருக்கு ஃபர்ஸ்ட் கரடு முரடான பாதை அதுக்கப்புறம் ரொம்ப டேஞ்சரான கடப்பரமலை அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஐயோ இந்த ஸ்டெப்ஸ் ஏறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு வாங்க ராஜேஷ் ஏய் இப்படிரா ஓஹோ வந்துட்டோங்க ஓரளவுக்கு வா அங்கே இருந்து பார்த்து 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 காமிச்சு காமிச்சு அப்படியே கூட்டு வந்துட்டானுங்க ஸ்ரீராம் வந்து வந்துருக்க மாட்டான் மேலே ஓ ஆமாண்டா ஸ்ரீராம் கண்டிப்பாக வந்துருக்க மாட்டான் அவன் இதுக்கே நாக்கு தள்ளிச்சே கொல்லி ஹில்ஸுக்கே கொல்லி ஹில்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அந்த இறங்குது இறங்குது இறங்கிட்டு ஏறணும்ல செம கஷ்டம்டா அது ஓகே ஏய் சாமியே பாரு தான் முக்கியம் என்னமா உட்கண்ட வெயில் இதான் நல்லா இருக்கு இதுதான் கோவில் நினைச்சோம் போலாமா கையில் நம்ம இடம் வச்சு
வாங்கடா. ஸோ நம்ம அங்கேருந்து பார்த்துட்டு வந்தது அது ஏதோ அன்னதானே கூடமாது, அது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இதுதான் ஆக்சுவலி கோவில். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தது வந்து இது கிடையாது, அந்த அன்னதான கூடம். அதான் கட்டிகிட்ருக்காங்க. இது மேபி தெரியுமா தெரியலன்னு தெரியல. கீழே இருந்து பார்த்தா ஃபைனலி வந்துட்டோங்க. நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, சிவாய நம சிவாய, ஓம் சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருப்பதி போயிருக்கீங்களா? திருப்பதி ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குமா? கீழ் திருப்பதி மேல் திருப்பதி அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நார்மலா அந்த வேர்லாம் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக பாறை கல் அது மாதிரி மாறி மாறி இருக்கும். அப்புறம் அந்த திருப்பி அந்த பாறைகளை நிறைய இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓ அதுக்கப்புறம் தான் ஸ்டெப்ஸ் பார்க் மாதிரியே போகும். ஓ நல்லா ஃபுல்லாக ரெண்டு பேரும் ஃபுல் க்ரீனரி. அது வீவே சமயம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணுறோம்டா. இது எப்படி இருந்துச்சு? இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு தான் சொன்னேன். ஃபுல்லாக பாறை தான், ஏறி ஏறி வர்றது. ஓ ஃபுல்லாக பாறை தான். நாங்கள் வந்து இல்லை, ஃபுல்லாகவே க்ரீனரி. அது ஸ்டெப்ஸே எதுவுமே இல்லை. ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, அது ஒரு 20-30 ஸ்டெப்ஸ் தான். பார்த்தாச்சிங்க சாமியை. நான் வீடியோ பார்த்தது ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா ரொம்ப கூட்டம் இல்லை. அப்புறம் நான் பார்த்த பிளேஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. போன மாதத்து வீடியோ தான் பார்த்தேன், பட் இது கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வரும்போதும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. திருப்பதியில் வந்து கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி ஏறிக்கும் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான். அந்த ஆஞ்சநேய கோவிலேருந்து மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பயங்கர ஸ்லோப்பாக இருக்கும். அது எக்ஸ்ட்ரீம் இதுவாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா ஒரு 4 hours 4.5 hours ஆகிருக்குமா? 4 hours 4 hours 11:30 கிளம்பணும். நல்லா ஆகிடுச்சு. அந்த தடா ஃபால்ஸு, நாகலாபுரம், அப்புறம் இந்த திருப்பதி அதெல்லாம் போகும்போது வரவே மாட்டோம். நான் உட்கார மாட்டேன், அப்படியே போயிட்டே இருந்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வாட்டி உக்காந்தோம். ஒரு 10 கடைக்கிடி வாங்கிட்டே வந்திருக்கோம் வழியேற. அந்தளவுக்கு வந்து மூச்சு அடைக்குது. என்ன தெரியல, வயசாயிடுச்சா இல்லை இந்த கோவிட் பீரியடில் வீட்லேயே உட்காந்துருந்தது. வயசாகல ப்ரோ, வீட்லேயே உட்காந்துருந்ததுனால அப்படி ஆயிடுச்சான்ட்டு. பட் அதுதான், கொஞ்சம் ஸ்டாமினா வேணும், நல்லா ஃபிட்டாக இருக்கணும். தொப்பையும் துந்தியமாக வந்தோன்னா இப்போ கொஞ்சம் உடம்பு போட்டேன். அப்போ ஒருத்தர் போனார், அவர் எப்படி இருந்தார்? அவரெல்லாம் லிஸ்ட்லேயும் சேர்த்துக்காது. எப்படி தான், ஆனால் லேடிஸ்லாம் வராங்க. ஆ, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் வந்து பார்த்துடணும். அட்வென்ச்சர் லைக் பண்ணுறவங்க, அப்புறம் அந்த ட்ரெக்கிங்கு, அப்புறம் ஸ்பிரிச்சுவலில் விட்டுருங்க. ஸ்பிரிச்சுவல் விட்டுருவோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவலாக வந்து ஓம் சிவாய் நம் சிவாயின்னு வருவாங்க நிறைய பேர், அதை விட்டுருவோம். ட்ரெக்கிங் பிடிக்கும். ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃபே ஆகிடுச்சு. ஸோ வீடியோ பாதிலே கட் ஆகிடுச்சு. காரில் வந்து சார்ஜ் போட்டு வீடியோ எடுத்தது தான் இது. அண்டு இறங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோங்க. மலை ஏறும்போது 4 hours கிட்ட ஆச்சு, ஆனால் இறங்கும்போது 2 hoursலேயே வந்துட்டோம். எப்போவுமே மலை இறங்கும்போது சீக்கிரமாக வந்துடும் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ நல்லா இருந்துச்சுங்க பர்வதமலை. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு ஜவ்வாதமலையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. உண்மையாகவே சூப்பரான ஒரு பிளேஸ் அது. இப்போ அவ்வளோதாங்க, பேக் டு சென்னை. போலூர் ரூட்டை எடுத்து அப்படியே போயிட வேண்டியதுதான். ஓகே, அவ்வளோதாங்க வீடியோ. உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன்.